மாமோஸ் மங்களே, எதா இருந்தாலும் இவர்கிட்ட கேளுங்க. இவர்தான் வீடியோ எதுவும் வரல. மாமோஸ் மக்களே, நான் வந்து போகும்போதே சொல்லிட்டு தான் போனேன், நான் கொஞ்ச நாளைக்கு வர மாட்டேன். நீங்க வீடியோ போனா ஒருத்த வீடியோ போடல, இவங்க யார்கிட்ட கேட்கணும்? நியூ இயர் ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே நல்லா தான் போயிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரெண்டாம் தேதியில ஹாப்பி நியூ இயர் மக்களே, ஹாப்பி நியூ இயர். ரெண்டாம் தேதியிலேருந்து ஆல்மோஸ்ட் லைக் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து டெங்குவில் இருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் சொன்ன டெங்குவில் இருந்தேன்னா, ஆனால் ஃபீவர் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஆளாயிட்டான் மக்களே. அவன் வந்து சீனா போடுறான். அவன் வந்து அவனோட என்ன சொல்கிறது, தந்தொன்றியாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு பெரிய ஆளாகி கொண்டிருக்கும் சுதர்சன் அவர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு ஷூட்டுக்காக மணாலிக்கு போயிட்டு வந்து நானும் உடம்பு முடியாமல் படுத்து பொங்கலுக்கு ஊருக்கு போய் விழாவை சிறப்பித்து விட்டு நேற்று தான் வந்தேன். வந்த உடனே வந்த கையும் வராத கையுமாக வந்து, ஏடா மக்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்படியாடா திட்டுவீங்க, ஒர்ஸ்ட்டாக திட்டுறீங்களாடா, வீடியோ போடாத ஒரு குத்தமாடா. கரெக்டு தான், நல்ல வேலைப்பா நான் டைவெர்ட் பண்ணி விட்டேன் எல்லாத்தையும். இந்த சைடு என்கிட்ட கேட்டவங்க எல்லாத்தையும் வரிசையாக வந்தாங்க. ரொம்ப சாரி மக்களே, நான் திருவிங்கள்கிட்ட சாரி கேட்டே நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிரும்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ல்டு கப் முடிஞ்சு ஒரு மாதிரி பரபரப்பரன்னு எல்லா லீக்கும் போயிட்டுருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் எல்லாம் ஏடா கூடமா ஸ்கெடியூல் இருக்கு. அதனாலே வந்து எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரியல. நேற்று வந்து கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச் போய்கிட்டு இருந்தது, பேரலாம் அந்த பக்கம் பார்த்தேன்னா இன்டர் ஏசி மிலான் மேட்ச் ஒன்று போச்சு. நான் அந்த மேட்ச் தான் பார்த்தேன். ஏன்னா அவங்க மொக்கையா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் கசமீரோக்கு வேற ஒரு எல்லோ கார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனுங்க சிரியாவில் டாப் ஆஃப் த டேபிள் இன்டர். ஆமாம், சூப்பராக ஆடினாங்க அந்த மேட்ச். அதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ ஃபிக்சர்லாம் கூட நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தோம். இந்த மாதிரி டாப் ஃபோர் ஃபிக்சர்ஸு, இன்டர் மிலான் வெர்சஸ், யுவென்டஸு, ரியல் மேட்ரிட் பார்சா, எல் கிளாசிக்கோ, எல்லாமே போட்டு நம்ம எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு எல் கிளாசிக்கோ போகிற போக்கில் விட்டோம் பற்றியா அங்கே நினைக்கிறோம் நம்ம. இல்லை, உட் பேசி எல்லாமே போட்டிருந்தோம். அது எல்லாத்தோட ஜிஸ்ட் என்னன்னாக்கா, எல் கிளாசிக்கோ பார்த்தீங்கன்னாக்கா சாவிஸ் பால் முடிஞ்சிருச்சு. சாவிஸ் பால் கேவி பிரிச்சிருச்சு. ஸோ ஆனால் மேட்ரிட் ஃபேன்ஸுக்கு ஒரு ஒரு இது சொல்லியிருந்தோம். ஆன்சலோட்டி சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஒரு மிக்கி மவுஸ் கப் எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மனுஷன் வந்து 2010 ஃபைனல்ஸ் தோக்குறது இதான் முதல் ஃபைனல்ஸ். அதனால் நாங்கள் இப்படி சொல்லி பெருமை சேர்த்திக்கோம். மக்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ நியூஸ் வந்தவொடனே உலகத்துலேயே பெரிய நியூஸ்ன்றதை கட்டெல்லாம் பண்ணி ஷேர் பண்ணி அதெல்லாம் வந்து நினைத்துட்டாங்க, என்ன நியூஸ் எட்டு ஆகி போச்சு அப்படின்னு. வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே போனால் கீழே வந்து தான் ஆகணும், அது எல்லாருக்கும் ஒன்று தான். மெஸ்ஸியும் திரும்பி கட்டார் பக்கம் எங்கேயோ போகிறதா ஒரு நியூஸ்லாம் வேறு வந்துச்சு. தெரியல அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியலை. நியூ கேசில் வந்து ஆடுவாராங்கிறதும் கிறிஸ்டியானோ தெரியல நமக்கு எந்த அளவுக்குன்னு. ஆனால் பட்டு இன்றைக்கி நைட்டு தேர்ஸ்டே ஆகும், இன்றைக்கி நம்ம இது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து பிஎஸ்ஜி வெர்சஸ் அல்னா சார் ஒன் ஃபுட்பால் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா? ஒன் ஃபுட்பால் ஆப்பில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதா போட்டிருந்தாங்க, நான் படித்தேன் ஒரு நியூஸு. அப்படி இல்லைனாக்கா அட்ரினோ ஸ்டோரியில் வந்து நம்ம லைவ் லிங்க்கு போட்டுடலாம் மேட்சோடது. டன் மக்களே. அதே மாதிரி இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம மேட்ச் ரிவ்யூக்கள் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்காது. ஏன்னா நிறைய ஸ்டார்டர் மக்கள் வந்து ஃபுட்பால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேரும் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஃபுட்பால் தெரியல, வேர்ல்டு கப் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எங்களுக்கு கிளப் ஃபுட்பால்லாம் என்ன இதெல்லாம் பற்றி பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் அடுத்த ஃபெப்ரவரி எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்டர் வீடியோக்கள் வரும், ஹிஸ்டாரிக்கல் கதைகள் வரும். நம்ம பழைய டெம்பிள் மங்கியில் போய் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டோரின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருப்போம், அந்த செட்டப்பில் நிறையா வரும். பட் மேட்ச் அப்டேட்ஸ் வரவே வராதானா கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டில் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு மேட்சோட ப்ரிவியூக்களும் மேட்சோட ரிவ்யூ வரும். எல்லா மேட்சையும் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் முக்கியமான மேட்சுகள் யூசிஎல் ஆரம்பிச்சிருச்சுன்னா யூசிஎலுக்கு அப்புறமேட்டிலேருந்து நம்ம பழைய ஃபார்மெட்டுக்கு மாறுவோம். பட் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபெப்ரவரி வந்து ஸ்டார்டர்ஸ் மந்த், வேலண்டைன்ஸ் டே மாதிரி ஃபார் த லவ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் நாங்கள் வந்து ஒன்லி ஸ்டார்டர் வீடியோ மட்டும் தான் போட போகிறோம். அது டெக்னிக்கலாக இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கும், கிளப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம், லீகுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். வேர்ல்டு கப்பில் பயங்கரமாக சைனான மக்கள் எந்தெந்த கிளப்பில் ஆடுறாங்க, இந்த மாதிரி புதுசாக ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ண வரவங்களுக்கு வந்திருக்கணும். இந்த டெக்னிக்கல் வீடியோ ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நீ ஏன் அதை போடலான்னு வேறு ஒருத்தன் வந்து என்னை திட்டிருந்தான், மன்னிச்சுக்கங்க, வந்துடும் அந்த வீடியோ, வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ என்ன வீடியோ அப்போ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்ஃபீல்டு அண்டு ஸ்ட்ரைக்கர் இது இந்த பொசிஷன் அவங்க ரோல்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ தான். ஷூட்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அதை ரிலீஸ் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு தான் திரும்பி வந்தவங்களை பார்க்கணுமே நினச்சிருந்தேன். பட் ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னு விஜய் ஃபோன் வேறு ஃபோன் பண்ணி கத்தி, வருவியா வரமாட்டியாடா மயிரே அப்படின்னு கத்திட்டான். அதனால் வேக வேகமாக ஓடி வந்து நாங்கள் உள்ளேனையா அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு ஒரு வீடியோவாக வந்துட்டோம். அப்புறம் இந்த வாரம் வந்து 2 ரெட்ஸ் மோதிக்கிறாங்க. முன்னாடி வந்து இதை சொல்லியே ஆகணும், லிவர்பூல் காலி
போன வாட்டி விளாண்டாங்களே காலி ஆகிட்டாங்க. அவங்கள பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல, கிளாப்பே நொந்து போய் கிடக்குறாரு மனுஷன். அவன் ஒரு சீசன் படி கஷ்டப்படுவாங்க சொல்றதுக்கு இல்லை. நம்ம ஆளுங்க அடுத்து யுனைடெட் வந்து சம்மந்தமே இல்லாமல் சிட்டியை போட்டு சாவடிச்சுட்டு கிறிஸ்டல் பேலஸ்ட வந்து அவனுங்க செம்ம டாக்டிக்ஸ் 1-1. கிறிஸ்டல் பேலஸ் வந்து அவங்க செல்சி கூடவே ஜெயிச்சிருக்க வேண்டியது. கெப்பா வந்து ஒரு மேஜிக்கை போட்டு ஒரு 4 கெப்பாவாங்கன்னு அவங்கள காப்பாத்திட்டாப்புல, இல்லைனா அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியதுதான். ஸோ இன்னொரு கொஸ்டின் எல்லாருமே கேட்டாங்க இன்பாக்ஸில், செல்சி எப்படி கண்ணா பின்னான பிளேயர் இப்படி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு கிளப்பும் வந்து ஒரு ஓனர்ஷிப் டோட்டலாக மாறுது அப்படின்னாக்கா அவங்களது எல்லாமே வந்து கடன் கிடன்லாம் ஸ்வைப் அவுட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால் அவங்களுக்கு திரும்ப ஹிஸ்டரி புக்குக்குள்ளார வர வரைக்கும் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு ஃபேன் தான் சொன்னாப்புல, யூஎஸ்லேருந்து நவீன் ஒருத்தர் ஃபுல்லாக சொன்னார். ஸோ அதனால் அவனுங்க வந்து இப்போது இன்னும் நிறைய பேர் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் வாங்குறாங்கன்னு யோசிக்காதீங்க, அதை பற்றி ஃப்யூச்சராக டீட்டெயிலாக ஒரு இது சொல்லலாம். இன்னொரு ஒரு மேட்டரும் பார்த்தேன், அதாவது லிவர்பூல் வந்து க்ளோப் வந்ததுலேருந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் 500 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. செல்சி வந்து டாட் போலி வந்ததுலேருந்து மட்டுமே 500 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்தில் ஒரு டீமே இறங்கியிருக்கானுங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, செல்சிக்கு தனியாக ஒரு வீடியோவும் போடுறோம் சரிங்களா. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அவர் ரோபன் ஆப்ரமோவிச் வந்து இந்த டீமை கொடுக்கும் பொழுது ஒரு சைன் ஒன்று வாங்கியிருக்காரு டாட் போலிக்கிட்ட. அதாவது இந்த புது மக்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி வாங்குறீங்கன்னா, இப்போ வந்து அவங்க இந்த இவங்க வாங்கினாங்கல்ல அவன் பேர் இந்த என்ஜோ கிளப், இவன் வந்து ப்ராஃபிட்டை யூஸ் பண்ண முடியாது புது ஓனர், அதனால கிளப்ல அதனால கிளப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஏதோ ஒரு சைன் பண்ணிருக்காங்க. என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே சைன் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒன்று நான் படித்தேன். ஓனர் வந்து புது ஓனர் வந்து கிளப்ல இருக்க ப்ராஃபிட்டை குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்க, எத்தனை எனக்கு தெரியாது காலத்துக்கு எடுக்க முடியாது நான் பார்த்தேன். அதனால வந்து அந்த காசை பூரா இவங்க கிளப்புக்காக செலவு பண்ணி ஆகணுங்கிறதுனால தான் கடகட கடன் கரைக்கிறானு எனக்கு தோணும். இன்னொரு மேட்டர் என்னன்னா, செல்சி வந்து எப்பயுமே ரோடி போயிருக்கு. ரவுடினா எப்படின்னா அவங்களுக்கு வந்து மேனேஜர் பிடிக்கலாம் தூக்கிடுவாங்க. இப்போ வந்து அந்த டீம் என்ன ஆக போகுதுன்னே தெரியாதனால தான் பாட்டர் வச்சு இந்த சைஸ் செய்கிறாங்க. அவங்க அடுத்த சைஸ் இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. இவங்க ஆல்ரெடி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு புது டீமே ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க பாதி பேர் வெளியே வந்துடுவாங்க. அந்ததுக்கப்புறம் செல்சிக்கு வந்து இதுக்கப்புறமேட்டிலேருந்து ஒரு ரைஸ் தான். ஆனால் எந்த கிளப்புமே ஒரு மேனேஜர் சேஞ்ச் இருந்ததுன்னா ஒரு பயங்கரமான பிரச்சனைக்குள்ளே மாட்டோம் சரியா. அது மாட்டாமல் இருந்த ஒரே கிளப் வந்து செல்சி தான். இப்போ தான் அவங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய டவுன். 96 அப்புறம் இப்போ தான் அவங்க இவ்வளோ ஒரு கேவலமான ஃபார்மில் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருந்திருக்காங்க. அவங்க மோசமாலாம் ஆடலை, அவங்க வந்து ரொம்ப திமராக ஆடுறாங்க. எங்கள் நீ என்ன சொல்கிறது நான் என்ன விளாட்றதுன்னு அவங்க ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் செல்சி கதை. ஸோ கம்மிங் பேக் டு யுனைடெட் கிறிஸ்டல் பேலஸ் வந்து பேட்ரிக் வியராவுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்னு சொல்லிடலாம். அது ஒரு மாதிரி ஈவனான ஒரு பேட்டில் முடிஞ்சு போச்சு. ஈவனான பேட்டிலாம் இல்லை, கண்டிப்பாக 98th மட்டும் சொல்லி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேட்ச் பார்க்கல, தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். இந்த குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க, பயங்கரமாக இருந்தது. அவங்க போட்டிருந்ததுல ஏன்டா இவ்வளோ பேசுகிறீங்க, நான் ஹைலைட்டில் ஒன்றுமே மேனேஜர் சொல்ல பண்ணலடா, அவனுக்கு கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஒரு ஃப்ரீ கிக்கில் முடிச்சிட்டாங்களேடான்னு இருந்தது. கையில் இருந்த ஒரு நல்ல ஒரு டைட்டிலுக்கான ஒரு போட்டி போட இருந்த ஒரு சான்ஸை வந்து யுனைடெட் திரும்ப நல்லா விட்டுட்டாங்க. யுனைடெட் டைட்டில் வின்னர்ஸ்லாம் கிடையாது, சிட்டி தழவிக்கிட்டு இருக்காங்க. சிட்டியை போட்டோம், என்னென்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு ஈக்குவலைஸ் ஆகி போச்சு. போன மேட்ச் நம்ம அவங்க கூட ஆடும்போது அவங்கள்ட்ட பார்ட்டே இல்லை, இந்த மேட்ச் நம்ம ஆடும்போது நம்ம கூட கஷ்மீர் இருக்க மாட்டான். அதனால் இந்த அவங்கள்ட்ட பார்ட்டே இருப்பான், அந்த மாட்டே இருப்பான். ஆனால் அவங்க ஜெயிச்சிருவாங்க தான், இல்லை ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு யுனைடெட் ஃபேன்ஸு ஆர்சனல் ஃபேன்ஸுன்னு எல்லாருமே பிங் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது என்னன்னாங்க, 3-1 ப்ரிடிக்ஷன் நம்ம பண்ணுறது முன்னாடி அவனுங்க பண்ணிட்டானுங்க. யுனைடெட் தோக்க போகிறாங்க, 3-1 எழுதிக்கோங்க, நீங்கள் போய் கொஞ்சம் ஜிங்ஸ் பண்ணி விடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஜெயிச்சிருவாங்க, ஆர்சனல் ஜெயிச்சிருவாங்க நானும் சொல்கிறேன், ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வெறியாக இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் ஒரு கரும்புள்ளி வச்சது நாங்கள் மட்டும்தான் இந்த சீசனில். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்குவோம். அந்த ஆள் வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ்லாம் சொல்லி அப்டேட்டாக போன சீசன்லாம் என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியும். அவங்க போன சீசனில் 10 தோற்றுருப்பாங்க, எங்கள்கிட்ட ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க, எங்கள் ஒருத்தர் தான் தோற்றுருக்காங்க. நாங்கள் மட்டும் டபுளப் பண்ணிட்டோம் கண்ணர்ஸ் உங்களுக்கு இருக்கடா ஜெயிச்சு தவறையும் யுனைடெட் ஜெயிச்சிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நினச்சிக்கலாம். அவங்க எவ்வளோ தூரம் ஆனால் போட்டேன் நான் இன்னும் நம்புறேன், அவங்க ரைட்டில் அடிக்க மாட்டாங்க. ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸர் இருக்குது வரிசையாக, இல்லைனா லிவர்பூல் அது செல்சி இது மாதிரி ஒரு பெரிய ஃபிக்ஸ் இருக்குது. ஏப்ரல் தாண்டிங்களான்னு பார்ப்போம். போன தடவை நாங்கள் நவம்பருக்கு சொன்னோம், அக்டோபர் 2 நவம்பர் சொன்னோம், அதே மாதிரி ஏப்ரல் ஒன்று சொல்கிறோம். இல்லை என்ன நீங்கள் சொல்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு லிவர்பூலாக இருக்கட்டும், ஒரு சிட்டி, ஒரு செல்சி, யாராக இருந்தாலும் செல்சி கூட ஒரு மாதிரி அந்த ஓனர்ஷிப் பேரால் மாட்டிக்கிட்டாங்க, யாராக இருந்தாலுமே வந்து ஒரு கம்பட்டேட்டிவ் கேமை கொடுக்குற டீமாக இருந்தாங்க. இந்த தடவை என்னன்னு தெரில, ஆர்சனல் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன், யுனைடெட் இவங்க ரெண்டு பேரும் தான் ஏதோ வந்து சாவ போகிறோம் அப்படின்னு விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. ஜெயிச்சே ஆகணும். இது எல்லா டீமும் என்னமோ பெப்போட டீம் கூட வந்து மனசு விட்டு விளையாடுற மாதிரி இருக்குது. பெப்போட டீம் வந்து ஆனால் ஹாலண்டை பிடிச்சம் வந்து அதை பற்றி பேசுவோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது போன ப்ரிவியூவில் வந்து மான்செஸ்டர் சிட்டி யுனைடெட் வரும்போது ஹாலண்டை கோல் அடிக்க விட மாட்டோம்னு சொல்லியிருந்தேன். என் வாக்கு செகண்ட் டெவலப்பில் பிடிச்சி காமிச்சிட்டாங்க, அதனால சந்தோஷம்.
ஸோ ஒரு வார்ம்அப் வீடியோ தான் அது. ஏன்னா ரொம்ப நாள் சேனல் தூங்கிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறோம். ரொம்ப சாரி, இவங்களுக்கு சாரி சொல்லியே திரும்பவும் நம்ம வந்து இது ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சாரிலாம் இல்லை, அதனால் ஒரு கேப் ஆகி போச்சு, திரும்பி இங்கேருந்து போக ஆரம்பிப்போம். பட் நெக்ஸ்ட் மந்த் பூரா நிறைய ஸ்டார்டர் வீடியோ தான் வரப்போகுது. அது டெக்னிக்கலாக இருக்கும், ஸ்டோரிஸாக இருக்கும், கிளப்புகளாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசுவோம். ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் வந்து டிஸ்கார்டில் எப்படி மேட்ச் பார்க்குறதுன்றதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ வாமோஸ் மக்களே, அட்ரினோ இஸ் பேக். சொல்லலாம் அட்ரினோ இஸ் பேக், கண்டிப்பாக வாமோஸ் வாமோஸ். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் முடிச்சுட்டு திரும்பி உங்களை மீட் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் ஒன் ஃபுட்பால் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு ரொனால்டோ வர்ஸ் மெஸ்ஸி மேட்ச் பார்க்க சான்சஸ் இருக்குது. நீ நைட்டு போயிட மாட்டேட்டாயி, நீங்கள் காசு தருவாங்க எல்லாம் ஒன் ஃபுட்பால்லாம் பேசுகிறதுக்கு, ஒன்றும் தரமாட்டாங்க. நாங்கள் எங்கள் அக்கறையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காசுலாம் தரலப்பா, நீங்கள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னு தான் நான் சொன்னேன். இல்லாடி நான் உங்களுக்கு வேறு லிங்க் அனுப்புகிறேன், பைரசி லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஸோ பார்க்கலாம் மக்களை. முடிஞ்சால் நான் எப்படியும் டிஸ்கார்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்சனல் யுனைட் மேட்ச்சில் மக்கள் யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எப்படி டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணணும்னு தெரிஞ்ச மக்கள் யாராக இருந்தீங்கன்னா வாங்க, எப்படி தோக்க தான் போகிறோம், ஜாலியாக கலாச்சாரம் மேட்ச் பார்க்கலாம். இந்த வாரம் தானே சொல்லிட்டு வாரம் தான், நானும் வரேன் டிஸ்கார்டுக்கு. வாமோஸ் மாமோஸ் வாமோஸ்.